வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், சூப்பராக போயிட்டுருக்கு. உங்க அறிமுகப்படுத்திக்கோங்க சார், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். சார், என் பேர் ரமேஷ். நான் பை ப்ரொஃபஷன் இன்ஜினியர் பேசிக்கலி. தென் ஃபோட்டோகிராஃபி நமக்கு பேஷனேட்டாக இருந்ததுனால நம்ம இந்த துறைக்கு வந்துட்டோம். கடந்த ஒரு 15 வருஷமாக ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்ருக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார், என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். சார், ஒரு துறை விட்டு வைக்காமல் எல்லா துறையும் எடுத்துகிட்ருக்கோங்க. அதாவதுங்க, ஈவெண்ட்லேருந்து ஆரம்பித்து கார்பரேட் ஈவெண்ட், மாடலிங், ஃபேஷன், வைல்ட் லைஃப், இண்டஸ்ட்ரியல் ஷூட்டு, ஒன்று விட்டு வைக்கலைங்க. கொஞ்சம் அந்த ஃபண்டமெண்டல் நல்லா ஸ்ட்ராங்காக தெரியுங்கிறதுனால எல்லா துறையிலையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. ஸ்டுடியோ பற்றி சொல்லுங்கள் சார். சார், எங்கள்கிட்ட லைட்ஸ் அண்ட் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்குங்க. இது ஆக்சுவலி ஸ்டுடியோ கம் அகாடமிங்க. நாங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி கோர்ஸும் சொல்லித்தரோம். எங்கள் ஸ்டுடியோவை நாங்கள் ரெண்டலுக்கும் கொடுக்குறோம். அதர் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபருக்கு, ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபியோ இல்லாட்டினா ஃபேஷன், மாடலிங், எதுக்கு வேணாலும் எங்கள்கிட்ட பர் அவர் அந்த பேசிஸில் உங்களுக்கு ஸ்டுடியோ அவைலபிலிட்டியும் இருக்குதுங்க. எங்கள்கிட்ட எல்லா விதமான லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ், லைட்டிங், எலின் குரோம், கோடெக்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ உங்கள் அகாடமியை பற்றி சொல்லுங்கள் சார், நீங்கள் என்ன மாதிரியான இதெல்லாம் நீங்கள் டீச் பண்ணுறீங்க, ஸோ அதை பற்றி விரைவாக சொல்லுங்கள் சார். சார், எங்கள் அகாடமி கடந்த 2012 இருக்குதுங்க. எங்கள் அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் கோர்ஸ், அதாவது ஒரு 1 வீக் டூரேஷன் உள்ள ஒரு கிராஸ் கோர்ஸ்லேருந்து ஆரம்பித்து பேசிக் கோர்ஸுன்னு ஒன்று இருக்குது, அட்வான்ஸ் கோர்ஸுன்னு இருக்குது, அப்புறம் 6 மந்த் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபின்னு இருக்குதுங்க. இது வந்து மக்கள் வந்து என்ன மாதிரியான பேஷனேட் வச்சுருக்காங்க, அவங்களுடைய எதிர்கால பிளான் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரியான கோர்ஸை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம், அதை எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்டுன்னு எதுவும் கிடையாதுங்க. ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னாக்கா யார் வேணாலும் பண்ணலாம். என்கிட்ட 8th ஃபெயில் ஆனவங்க கூட எங்கள்கிட்ட பண்ணியிருக்கிறாங்க. அப் டு எல்டர், ஒரு 68 வயசு ஜென்ஸு கூட எங்கள்கிட்ட பண்ணியிருக்காங்க. யார் வேணாலும் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு 8th ஸ்டாண்டர்ட் இருந்தால் போதுமானதுங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஓகே, ஆனால் மணி கண்டிப்பாக வேணும்ல சார்? ஆமாம், அது கண்டிப்பாக உண்டு. பட்டு ஒன் திங் என்னால் ஷுவராக சொல்ல முடியும், எங்களுடைய கோர்ஸ் ஃபீ வந்து ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, எங்கள்கிட்ட 499 ஒரு சின்ன கிராஸ் கோர்ஸ் இருக்குது, 999 இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம், ஒரு சம்மர் கோர்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது முழுக்க முழுக்க ப்ராக்டிக்கலுங்க. ஏதோ தியரியாக கதை சொல்கிற மாதிரி இருக்காது, டே 1லேருந்து ப்ராக்டிக்கலாகவே இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஓனாக கேமரா இல்லாட்டினா கூட எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எங்கள் அகாடமி கேமராவை கொடுத்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். சம்மர் கோர்ஸ் பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, ஸோ அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் சார். ஆமாங்க, இப்போ பாருங்கள், சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸோ அவங்க கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்குங்க. ஸோ அதுக்காக நாம் என்ன செஞ்சுருக்குறோன்னா, 1 வீக் டூரேஷன் உள்ள சம்மர் ஃபோட்டோகிராஃபி கோர்ஸுன்னு புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோங்க. இதோட ஃபீஸ் பார்த்திங்கன்னா 999, நீங்கள் நம்பவே முடியாது. ஆமாம், 999 மட்டும்தாங்க. இதில் ஃபுல்லாக ப்ராக்டிக்கலுங்க, தியரியெல்லாம் கிடையாது. டே 1லேருந்தே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வரும். ஸோ தட் எவ்ரி இயர் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு ஹாபியாகவோ அவங்களுக்கு நம்மளும் கேமரா பிடிச்சி எடுத்து பார்க்கணுன்னு ஒரு ஆசையெல்லாம் இருக்கும். ஸோ அவங்க போகும்போது கம்பல்சரி மேனுவல் மோடில் எந்த ஒரு டவுட் இல்லாமல் எடுக்கிற அளவுக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துருவோம். சார், இதை தாண்டி 1 மந்த் டூரேஷன் உள்ள பேசிக் ஃபோட்டோகிராஃபி இருக்குது, 2 மந்த் டூரேஷன் உள்ள அட்வான்ஸ் ஃபோட்டோகிராஃபி, அதாவது நானும் ஒரு ஓனாக ஒரு ஸ்டுடியோ வச்சு ஒரு ஈவெண்ட் எல்லாம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த 2 மந்த் அட்வான்ஸ் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி 6 மந்த் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி. இது என்னென்னா, நான் ஒரு படித்தது ஒரு லைன் நான் இல்லைங்க, அதெல்லாம் விட்டுட்டு நான் ஃபுல் டைம் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக ஆகணும், அதாவது அவங்க லைஃப் கரியராக அது மாறணுன்னாக்கா அதுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. இதை பண்ணிட்டோன்னா உங்களுக்கு எல்லா ஜென்ரேவான, அதாவது ஈவெண்ட்லேருந்து ஆரம்பித்து மாடலிங், ஃபேஷன், எல்லா துறையிலும் சிறப்பாக எடுக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு லைவ் ப்ராக்டிஸ் கொடுப்போம். நாங்கள் பண்ணக்கூடிய எல்லா ஷூட்டுக்கும் எங்கள் ஸ்டூடெண்ட்டை கையோடு அழைச்சிட்டு போயிட்டு லைவில் எடுக்க சொல்லி அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்போ இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு இறங்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சிரும். ரேதர் தென் அதில் ப்ரீவியஸ் சொன்ன கோர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் மட்டும் கிடச்சிருக்கும். இதில் நம்பர் ஆஃப் ஷூட்ஸ் நிறைய அவங்க அட்டன் பண்ணியிருக்கனால எக்ஸ்பீரியன்ஸோடு இறங்குவாங்க.
கான்ஃபிடெண்ட்டாக பண்ண முடியும். எங்கள் அகாடமியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸு நேஷ்னல் ஜியோகிராஃபி சேனல் வரைக்கும் அசைன்மெண்ட்டை பண்ணிகிட்ருக்குறாங்க. நிறைய பேர் ஓனாக ஒரு ஸ்டூடியோ வச்சுட்டு இன்றைக்கி ஈவெண்ட்டு, ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி, மாடலிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஃபோட்டோ வாக் பற்றி சொல்லுங்கள் சார். ஓகே, நல்ல கேள்விங்க. இப்போ எவ்வளோ நாள் தான் ஒரு அகாடமிக்குள்ளே, அதாவது ஒரு இன் ஹவுஸ் ட்ரைனிங் மாதிரி இல்லாமல் நாங்கள் என்ன செய்கிறோன்னா, சம் இன்ட்ரெஸ்டிங் பிளேஸுக்கு அழைச்சிட்டு போயிட்டு ஃபோட்டோகிராஃபி ஒரு ஹோல் டே, உதாரணத்தை பார்த்திங்கன்னா மெரினா பீச், தச்சின் சித்ரா, மாமல்லபுரம், அப்புறம் ஒரு அந்த சீசன் டயத்துலலாம் பார்த்திங்கனாக்கா வேடந்தாங்கல், அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகிறோம். லைவில் அவங்க என்ன மாதிரியான செட்டிங் வைக்கணும், எப்படி ஃப்ரேம் வைக்கணும் அப்படிங்கிறத பக்கத்துலேயே நின்று நாங்கள் சொல்லித்தரோங்க. இதனால் என்னன்னாக்கா அவங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸு கிடைச்சிருங்க. அதேமாரி போயிட்டு வந்தோன்னு மட்டும் பற்றாமல் வந்தோன்னு அவங்க என்ன மாதிரி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, அதில் என்னென்ன மாதிரி கரெக்ஷன் பண்ணணும், அதெல்லாம் கையோடையே அவங்களுக்கு கைட் பண்ணுறோங்க. இதை தாண்டி பார்த்திங்கன்னா அவுட் ஸ்டேஷன், உதாரணத்துக்கு நாங்கள் கொடைக்கானல் நிறைய வாட்டி போயிருக்கோம், கர்நாடகா ட்ரிப்பு போயிருக்கிறோம், பன்னார்கட்டா நேஷ்னல் பார்க், அதாவது ஒயில்ட் லைஃப் வேணும்னாக்கா அங்கே போகிறோம், பந்திப்பூர் இங்கெல்லாம் போய் போகும்போது ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குங்க. இது எங்கள் அகாடமியில் ரொம்ப ஸ்பெஷலுங்க. மந்த்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸு நாங்கள் வெளியே போயிடுவோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்களா, அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. ஸோ அந்த ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு நீங்கள் என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறீங்க சார்? நல்ல கேள்விங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய இ காமர்ஸ் வெப்சைட்லாம் வருதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் வந்தோன்னே எல்லா ப்ராடக்ட்டும் ஃபோட்டோ எடுத்து இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா ஷோரூம் போகிறதே குறைச்சிட்டாங்க மக்கள். ஏன்னா ஆன்லைனில் நீங்கள் நிறைய கலர்ஸ் பார்த்துடலாம், அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதோடைய ரேட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். அவங்க எதை பார்த்து இம்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃப். ஸோ அதை ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் எடுத்து கொடுக்கும்போது அந்த ப்ராடக்ட்லாம் ஈஸியாக சேல் ஆகுதுங்க. அந்த வகையில் இன்றைக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஸ்டால்லேருந்து ஆரம்பித்து மட்டன் ஸ்டால்லேருந்து எல்லாமே இ காமர்ஸ் வெப்சைட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி இன்றைக்கி ட்ரெயின் அப் ஆனாக்கா அவங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குதுங்க, நல்லா ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். நம்ம இந்த ஃப்ளோர் ரெண்டு பற்றி சொல்லியிருந்தீங்க, எஸ், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். சார், எங்கள் ஸ்டூடியோ அதான் சொல்கிறோம்ல, இது வந்து ஒரு நாட் ஓன்லி ஒரு சாதாரண ஸ்டூடியோ இல்லைங்க, இது ஒரு மாடலிங் ஸ்டூடியோ. கிட்டத்தட்ட சைஸ் பார்த்தீங்கன்னா 20x30, கிட்டத்தட்ட ஒரு 650 ஸ்கொயர் ஃபீட்டு இன்க்ளூடிங் மேக்கப் ரூமோட இருக்குங்க. எந்த ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள்கிட்ட எல்லா விதமான லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டும் இருக்குது, அதாவது கோடெக்ஸு லைட்லேருந்து ஆரம்பித்து எலின் குரோம், எஃப்ஆர்எக்ஸ் 400, 185 CM, ஆக்டா, ரெக்டா, ஸ்னூட்டு, பாண்டூர், கிரிட், ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குங்க. ஒரு அரவுண்டு ஒரு 5 கலர்ஸில் வந்து எங்கள்கிட்ட பேக்ரவுண்டு திங்ஸ் இருக்குது. ஸ்டில் இன்னும் நாங்கள் எங்களோட எக்யூப்மெண்ட்டை அப்கிரேட் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேமரா கூட இல்லைன்னா கூட எங்களால் ஆர்கனைஸ் பண்ணி தர முடியும். அப் டு 5D Mark IV, சோனி ஆல்ஃபாவோ, உங்களுக்கு என்ன வேணுமோ எங்கள்கிட்ட முன்கூட்டியே சொல்லி அட்வான்ஸை பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு A to Z. ஈவன் நாங்கள் மாடலிங் ஏஜென்சியும் வச்சுருக்கிறோம். உங்களுக்கு எதாவது ஷூட்டுக்கு, ஃபேஷன் ஷூட் இல்லை மாடலிங்க்கு வந்து மாடல்ஸ் வேணும்னா கூட நாங்கள் அதுவும் ஆர்கனைஸ் பண்ணி தரோங்க. ஸோ தட் உங்கள்கிட்ட டேலண்ட்டு இருந்துட்டால் போதுங்க, நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டூடியோ பார்த்தீங்கன்னா பர் அவருக்கு தரோம், அதுதான் ஒரு ஹைலைட். ஏன்னா வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் டே ஃபுல் டேங்கிற மாதிரி ஒரு ஸ்லாட்டில் தான் தராங்க. எங்கள்கிட்ட வந்தீங்களா ஒரு 1 hour ஒரு பேபி ஷூட்டுக்கு, இல்லை ஒரு 2 hour ஒரு கப்புள் ஷூட்டுக்கு வேணும்னா கூட எங்கள் இதை எடுத்துக்கலாங்க. அதுக்கு என்ன சார்ஜஸ்? சார்ஜஸ் நீங்கள் நேரில் வாங்க சார். ஏன்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுக்கு 4 hour ஸ்லாட் வேணுமா, 8 hour வேணுமா, அதுக்கு தகுந்தமாரி ரேட்டு வந்து டிஃபர் இருக்கும். பட்டு கண்டிப்பாக சென்னை அதர் ஸ்டூடியோ ரேட்டை விட எங்கள் ரேட்டு அஃபோர்டபுளாக இருக்கும், அது நான் கேரண்டியாக சொல்லுவேன். உங்களுக்கு என்ன டவுட்டு கோர்ஸுனாலும் சரி, உங்களுக்கு ஸ்டூடியோ அவைலபிலிட்டிக்கு வேணும்னாலும், உங்களுக்கு எதாக இருந்தாலும், இல்லை உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட்டு பண்ணி தரணுன்னாலும் அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் உள்ள காண்டாக்ட் நம்பரை எங்களை நீங்கள் ரீச் பண்ணலாம். எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ரமேஷ் கிளிக்குன்னு இருக்குங்க, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் என்ன மாதிரியான ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணுறோம் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இருக்கும். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிக்கான் கேமரா பெஸ்ட்டா இல்லை கேனான் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்கே இருக்குது. நீங்களாம் அந்த கேள்வி கேட்டிங்களா? எகெயின்ங்க, என்னையை பொறுத்த வரைக்கும் ஆர் எங்கள் அகாடமியை பொறுத்த வரைக்கும் எக்யூப்மெண்ட்டை எக்யூப்மெண்ட்டாக மட்டும் பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு புது அறிமுக ஃபோட்டோகிராஃபராக ஒரு பிகினர் கையில் ஒரு ஹை ஹைஎண்ட் இப்போ ஒரு 5D கேமரான்னு சொல்லக்கூடிய அந்த கேமரா கொடுத்து அவரால் ஒரு தரமான இல்லை ஒரு ஸ்டோரி டெல்லிங் இமேஜ் எடுக்க முடியுமானால் முடியாது, அது தாங்க. ஸோ
அந்த எக்யூப்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய க்ரியேட்டிவிட்டியும் அந்த டெக்கி நாலேஜும் இருந்தால் மட்டும்தாங்க ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ தட் எங்கள் அகாடமியில் கேனான் பெருசா நிக்கான் பெருசா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம். நீ ட்ரெயினப் ஆகியிருக்கியா, முறைப்படி நீ ட்ரெயினப் ஆகியிருக்கியா, அதுதான் எங்கள் அகாடமியில் படித்தவங்கள்ட்ட நீங்கள் எந்த கேமரா கொடுத்தாலும் சிறப்பாக எடுப்பாங்க. ஏன்னா நாங்கள் ரெகுலராக காம்படிஷன்லாம் வைக்கிறோம், நிறைய ட்ராஃபியெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இது என்ன மாடல் இல்லை என்ன ப்ராண்டில் எடுக்கிறாங்கன்னு உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. எகெயின் சொல்கிறாங்க, ஃபோட்டோகிராஃபி டேலண்ட் ஓரியன்ட் சம்மந்தம் தவிர எந்த ஒரு ப்ராண்டோ எந்த ஒரு பர்டிகுலர் மாடலோ டிபெண்ட் பண்ணது இல்லைங்க. இது என்னுடைய அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன். சம் மார்க்கெட்டிங் இதில் சோனி வச்சுருந்தா தான் பெரியாள், கேனான் வச்சுருந்தா தான் பெரியாள் அப்படியெல்லாம் இருக்குது, அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிங்க. பட்டு என்னையை பொறுத்த வரைக்கும் டேலண்ட்டை வளர்த்துக்கோங்கிறதாங்க நான் சொல்லுவேன். கண்டிப்பாக வந்தாக்க வந்து பாருங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் கற்றுக்கலைன்னா ஒன்று ஒன்று நான் சொல்கிறேன், இதை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள், உங்களால் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் கற்றுக்கவே முடியல இல்லை உங்களுக்கு அது புரிஞ்சிக்கவே முடியலன்னா 100% உங்களோட ஃபீஸ் ரிட்டன். இந்த கேரண்டி தரும். இது இந்தியா இல்லைங்க, உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. நீங்கள் வேணால் விசாரிச்சுக்கோ. யாருமே சொல்ல மாட்டாங்கங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. நீ ஒன்ஸ் பே பண்ணிட்டானா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லுவாங்க. உன்னால் நான் வந்து உனக்கு புரியல திரும்பவா என்கிட்ட எவ்வளோ வேணாலும் டவுட்டு கேட்கலாம், உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தருவோம் ஒரு சான்ஸ். ஏன்னா நான் எந்த கேரண்டியில் சொல்கிறேன்னா, எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆனவங்க கேமரா ஹேண்டில் பண்ணுறாங்க. அந்த கேரண்டியில் தான் நாங்கள் சொல்கிறோம். இன் கேஸ் சம் ரேர் சினாரியோ சார் எனக்கு ஏறவே இல்லை அப்படின்னா உங்கள் ஃபீஸை நான் முழுக்க ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 1350 ஸ்டூடெண்ட்டை ட்ரெயினப் பண்ணுங்கிற ஒரு அனுபவத்தில் நாங்கள் சொல்கிறோம். ஓகேங்க சார், ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி, நன்றி, தேங்க்யூ.